வவுனியா நீதிமன்றம் முன்பாக கண்ணீர் மல்க அழுத உறவுகள். 8 பேரின் விளக்குமறியல் நீடிப்பு. பாடசாலை மாணவர்களை ஏற்ற மறுத்து அரசு பேருந்துக்கு முகமாலை மக்கள் செய்த சிறப்பான வேலை. வடக்கின் கடற்பரப்பை கண்காணிக்க உருவாகின்றது கடல் சாரணர் படையணி. போலீஸ் அதிகாரத்துடனான அதிகார பரவலாக்குமே இனப்பிரச்சினைக்கும் பொருளாதார பிரச்சினைகளுக்கும் தீர்வாகும். கோவிந்தும் கருணாகரம். இந்தியன் ட்ரோலரை தடுத்து நிறுத்து. பதில் இல்லையில் 25 திகதிக்கு பின் போராட்டம். மீனவ சங்கங்கள் எச்சரிக்கை. வடக்கு நாரிமலை ஆலய சம்பவத்தை விசாரிக்க விசேட குழு. அமைச்சர் டக்ளஸ் ஜனாதிபதியிடம் வலியுறுத்து. முருகன், ஜெயக்குமார், ராபர்ட் பயஸ் இலங்கை துணை உயர்ஸ்தானிகர் ஆலயத்தில் முன்னிலை. இந்துக்களின் உணர்வுகளை சிதைக்கும் நோக்கமே வடக்கு நாரிமலை விவகாரம். கருணா கூட்டணி கண்டனம். இந்திய கடற்தொழிலாளர்களை விடுவிக்க கோரி முதல்வர் ஸ்டாலின் கடிதம். தொடர்வது விரிவான செய்திகள். வவுனியா வடக்கு வெடுக்கு நாரிமலை ஆதிசிவன் ஆலயத்தில் கைது செய்யப்பட்ட ஆலய பூசகர் உள்ளிட்ட 8 பேரையும் எதிர்வரும் 19 தேதி வரை விளக்க மறியலில் வைக்க வவுனியா நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. இந்நிலையில் அவர்களுக்கு கைவிலங்கிட்டு சிறைச்சாலைக்கு உத்தியோகத்தர்கள் அழைத்து செல்லும் அந்த காட்சியை பார்த்து நீதிமன்றத்திற்கு முன்பாக நின்று அவர்களின் உறவினர்கள் எந்த ஒரு குற்றமும் செய்யாமல் இறைவனை வழிபட்டமைக்கு இவ்வாறு சிறைவாசம் அனுபவிப்பதாக தெரிவித்து கண்ணீர் மல்கி அழுது இருக்கின்றார்கள். அவர்களே கடந்த 9 தேதி சனிக்கிழமை வவுனியா நீதிமன்றம் முற்படுத்திய நிலையில் விசாரணைகள் நிறைவு பெறாத காரணத்தினால் இன்று வரை அவர்கள் விளக்க மறியலில் வைக்கப்பட்டு இந்நிலையில் இன்றைய தினம் 12:30 மீண்டும் வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இன்றைய தினம் நீதிமன்றம் அவர்களை முற்படுத்திய சமயத்தில் எதிர்வரும் 19 தேதி வரை விளக்கு மறியலில் வைக்க நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. வெடுக்கனாரி ஆதிலிங்கேஸ்வரர் ஆலய வழக்கில் கைது செய்யப்பட்ட 8 அப்பாவி சந்தேக நபர்கள் தொடர்பான வழக்கு இன்றைய தினம் நீதிமன்றத்திலே அழைக்கப்பட்டிருந்தது. உண்மையில் காலை 9 ஒரு சட்ட போராட்டம் நடைபெற்று சந்தேக நபர்கள் தொடர்ந்தும் விளக்க மறியலிலே வைக்கப்பட்டிருக்கிறார்கள். வழக்கு எதிர்வருகின்ற 19 தேதி வரை திகதியிடப்பட்டிருக்கிறது. நீதிமன்றத்தினுடைய கட்டளைக்கு எதிராக நாங்கள் மேன்முறையீடு செய்ய இருக்கிறோம். எங்களை பொறுத்தவரையில் இவர்களில் எந்த விதமான தவறும் கிடையாது. அவர்களுக்கு நீதி கிடைக்கின்றவரை நாங்கள் போராடுகிறோம். உண்மையை சொல்ல போனால் தொல்லியல் திணைக்களம் உண்மைக்கு புறம்பான ஒரு பொய்யான அறிக்கையை நீதிமன்றத்திலே தாக்கல் செய்திருக்கிறார்கள். அதாவது இந்த சந்தேக நபர்கள் தொல்லியல் சின்னங்களுக்கு சேதத்தை ஏற்படுத்தியதாக, ஆனால் உண்மையில் இத்தகைய சேதங்களும் ஏற்பட்டிருக்கவில்லை. நாங்கள் அதை மேன்முறையீட்டிலும் விளக்கத்தின் போதும் நிரூபிப்போம். போலீசாரும் தொல்லியல் திணைக்களத்தினுடைய அறிக்கையை வைத்துத்தான் பொய்யான ஒரு வழக்கை தாக்கியிருக்கிறார்கள். இறுதியிலே நாங்கள் உண்மையை நிரூபிப்போம். கடந்த சிவராத்திரி அன்று வெடுக்கனாரி ஆதிலிங்கேஸ்வரர் ஆலயத்திலே போலீசாரால் அடாவடியாக அராஜகத்தினூடாக கைது செய்யப்பட்ட பூசகர், செயலாளர் உட்பட எண்பருடைய வழக்கு இன்று வவுனியா நீதிவான் நீதிமன்றத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டது. ஏற்கனவே இங்கே சட்டத்தரணி அவர்களால் சொல்லப்பட்டது போல எதிர்வரும் 19 தேதிக்கு இந்த வழக்கு போடப்பட்டிருக்கிறது. அந்த விதத்திலே எந்தவித ஒரு நியாயமும் இல்லாமல், எந்தவித ஒரு நியாயமான காரணங்கள் இல்லாமல் தொல்பொருள் திணைக்களத்தினுடைய அறிக்கை என்று மிகவும் பொய்யான விதத்திலே இங்கே வழங்கப்பட்டு இந்த ஒரு நிலை எங்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது. எங்களை விட அங்கு இருக்கக்கூடிய தொல்பொருள் திணைக்களத்தினர்தான் பலவித மீறல்களை, அத்துமீறல்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஸ்ரீலங்கா போலீசாருடைய அடாவடி அராஜகம் ஒரு அளவில்லாமல் அளவு கடந்து சென்று கொண்டிருக்கிறது. இங்கே கைதாகி இன்றும் தொடர்ந்து சிறையிலே வாடிக்கொண்டிருக்கிற எங்களுடைய உறவுகள் 8 பேரும் ஒழுங்கான உணவின்றி வழங்கப்படுகின்ற உணவு கூட வழங்கப்படுகிறது என்கின்ற சந்தேக பார்வைகளோடு அவர்கள் மிகவும் வேதனையோடு இருக்கிறார்கள். இப்பொழுது இங்கே நீதிமன்ற வளாகத்திலே அவர்களுடைய உறவினர்கள் மிகவும் மனவேதனையோடு இங்கே இருப்பதை பார்க்கும் பொழுது வார்த்தைகள் வரவில்லை. ஆகவே இந்த சூழ்நிலையிலே ஈழத்தமிழினமாக நாங்கள் அனைவரும் இன்று கூட காலையிலே எங்களுடைய சட்டத்தரணி சுகாஸ் அவர்கள் குறிப்பிட்டது போல காலை 9 இப்பொழுது வரை சட்ட ரீதியான போராட்டம் இங்கே நடைபெற்றுக் கொண்டிருந்தது. தமிழ் தேசிய பரப்பிலே இருக்கக்கூடிய எங்களுடைய சட்டத்தரணிகள் அனைவரும் கட்சி பேதம் கடந்து ஒரு ஓரணியாக அனைவரும் இங்கே த
தங்களுடைய முயற்சிகளை ஒவ்வொரு தளங்களிலும் மேற்கொண்டு கொண்டிருந்தார்கள். அந்த விதத்திலே நாங்கள் ஒரு மக்கள் எழுச்சி போராட்டத்தை வடக்கு கிழக்கு தழுவிய அளவிலே எதிர்வரும் 19ஆம் தேதிக்கு முன்பதாக ஒரு பேரெழுச்சியை இந்த வவுனியா நகரிலே நாங்கள் அனைவரும் ஒன்று திரண்டு ஏற்படுத்த வேண்டும். மக்கள் எழுச்சியின் ஊடாகத்தான் எங்களுடைய இலக்குகளை, நீதியை நிலைநாட்ட முடியும் என்பது நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. அன்றும் சிவராத்திரி அன்று எப்படி காலை 6 மணியிலிருந்து ஒவ்வொரு போராட்டங்கள் ஊடாகத்தான், குடிப்பதற்கு தண்ணியாக இருந்தால் என்ன, பூசை வழிபாடுகளாக இருந்தால் என்ன, எதுவாக இருந்தால் என்ன, போராட்டத்தினால் மட்டுமேதான் அது அடையப்பட்டது. ஆகவே போராட்டத்தினால் மட்டும்தான் நாங்கள் எங்களுடைய இலக்கை அடைய முடியும் என்ற வகையிலே வடக்கு கிழக்கில் இருக்கக்கூடிய அனைத்து உறவுகளும், இங்கு இருக்கக்கூடிய எங்களுடைய பல்கலைக்கழக மாணவர்கள், சிவில் அமைப்புகள், அரசியல் கட்சிகள், மத தலைவர்கள், தமிழ் தேசிய உணர்வாளர்கள், பாதிக்கப்பட்ட தரப்புகள் என்று அனைவரும் ஒன்று திரண்டு ஒரு பேரெழுச்சியாக ஒரு எழுச்சியை நாங்கள் மிக விரைவிலே இங்கே நடாத்த எண்ணியுள்ளோம். அதற்கு உங்கள் அனைவருடைய ஆதரவையும் அனைத்து தமிழ் தேசிய பற்றாளர்கள் சார்பிலே வேண்டி நிற்கின்றோம். கிளிநொச்சி முகமாலை பகுதியில் பாடசாலை மாணவர்களை பேருந்துகளில் ஏற்றாது அரசு பேருந்துகள் பயணிப்பது தொடர்பில் பிரதேச மக்கள் தொடர்ந்து விசனம் வெளியிட்டு வந்த நிலையில் இன்றைய தினம் தந்தை ஒருவர் பேருந்தை மறைத்து பாடசாலை மாணவர்களை ஏற்ற வைத்துள்ளார். குறித்த பிரச்சினை நீண்ட காலமாக காணப்படுகின்றது. இதனால் பாடசாலைக்கு உரிய நேரத்துக்கு போக முடியாத நிலை காணப்படுவதாகவும், சில சமயங்களில் பாடசாலைக்கு செல்லாமல் விடும் சூழலும் காணப்படுவதாக கவலை தெரிவிக்கின்றனர். இன்றைய தினமும் 7:40 எந்த ஒரு பேருந்தும் மாணவர்களை ஏற்றாது பயணித்துள்ளது. இதனை அடுத்து பெற்றோர் ஒருவர் தனது மோட்டார் சைக்கிளை பேருந்துக்கு குறுக்காக நிறுத்தி மாணவர்களை ஏற்றி அனுப்பி வைத்த சம்பவம் பதிவாகியுள்ளது. குறித்த பிரச்சினையானது எழுதுமட்டுவாழ் தொடக்கம் இயக்கச்சி வரையான சுமார் 8க்கும் மேற்பட்ட பிரதேசங்களில் காணப்படுகின்றது. 7:30 பாடசாலைகள் கற்றல் செயல்பாடுகளை ஆரம்பிக்கும் நிலையில் இவ்வாறு மாணவர்கள் பிந்தி செல்லுதல் மற்றும் செல்லவிடாதல் ஆகிய காரணங்களினால் பல்வேறு பிரச்சினைகளுக்கு மாணவர்கள் முகம் கொடுக்கின்றனர். மன உளைச்சலுக்கும் மாணவர்கள் ஆளாவதுடன் கல்வியில் ஆர்வம் காட்டுதல் மற்றும் பூரண கல்வியை பெற முடியாத நிலைக்கும் தள்ளப்பட்டிருக்கின்றார்கள். அத்துடன் பாடசாலை இடைவிலக்களுக்கும் உந்துதலை கொடுக்கும் அபாயமும் காணப்படுகின்றது. மாணவர்களின் கல்வி மற்றும் இணை செயற்பாடுகளுக்கு ஊக்கமளிக்கும் வகையில் அந்த பிரதேச மாணவர்களின் போக்குவரத்தினை சீர் செய்து கொடுக்க வேண்டிய பொறுப்பு அனைத்து தரப்பினரிடமும் உள்ளது. இவ்விடயம் தொடர்பில் வடமாகாண ஆளுநர் நேரடியாக தலையீடு செய்து உரிய தீர்வினை பெற்றுக் கொடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பிரதேச மக்கள் வலியுறுத்துகின்றனர். வடக்கின் கடல் பாதுகாப்பை கண்காணிப்பதற்காக கடல் சாரணர்கள் என்ற தொண்டர் அமைப்பை உருவாக்க அமைச்சரவை பத்திரம் ஒன்று சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாக கடற்தொழில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா தெரிவித்துள்ளார். இவ்விடயம் தொடர்பில் அமைச்சர் மேலும் கூறுகையில், வடபகுதி கடற்பரப்பில் இந்திய மீன்பிடியாளர்களின் அத்துமீறிய செயற்பாடுகளை கட்டுப்படுத்தும் நடவடிக்கைகளில் கடற்படையினர் முடியுமானவரை தமது கடமைகளை மேற்கொண்டு வருகின்றனர். ஆனாலும் எமது கடல் வளங்களும் எமது கடற்தொழிலாளர்களது கடற்தொழில் உபகரணங்களும் சட்டவிரோதமாக எமது கடற்பரப்புகள் உள்நுழையும் இந்திய மீன்பிடியாளர்களால் அளிக்கப்பட்டு வரும் நிலை காணப்படுகின்றது. இந்நிலையில் கடற்பரப்பின் கண்காணிப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள மற்றும் ஒரு முயற்சியாக குறித்த யோசனையை நான் அமைச்சரவையில் சமர்ப்பித்துள்ளேன். அதாவது, கடல் பகுதிகளை கண்காணிப்பு செய்வதற்காக கடல் சாரணர் அமைப்பு என்று ஒரு தன்னார்வ அமைப்பை உருவாக்கி அவர்களையும் குறித்த இந்திய மீன்பிடியாளர்களின் செயற்பாடுகளை கண்காணித்து கடற்படையினரது உதவியுடன் கட்டுப்படுத்த முடியும் என கருதுகின்றேன் என தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் இனப்பிரச்சினைக்கான தீர்வுக்கும் இந்த நாடு பொருளாதார ரீதியில் முன்னேற்றம் அடைவதற்கும் போலீஸ் அதிகாரத்துடனான அதிகார பரவலாக்கம் செய்ய வேண்டும் என மட்டக்களப்பு மாவட்ட தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினரும் தமிழீழ விடுதலை இயக்கத்தின் செயலாளர் நாயகமுமான கோவிந்தன் கருணாகரம் தெரிவித்துள்ளார். அரசாங்கமும் ஜனாதிபதியும் வாய்களியே பேசுகின்றார்கள். இனங்களுக்கிடையே நல்லிணக்கத்தை உருவாக்க வேண்டும், வடகிழக்கிலே அமைதியை கொண்டு வர வேண்டும், 13வது திருத்தச் சட்டத்தை அமுல்படுத்த வேண்டும், புலம்பெயர் தேசங்களிலே இருக்கும் தமிழ் தனவந்தர்கள் இலங்கையிலே வந்து தங்களுடைய பொருளாதாரத்தை முதலிட வேண்டும், இங்கு முதலிட வேண்டும், அதன் மூலமாக நாட்டின் பொருளாதாரம் உயர வேண்டும் என்று கூறுபவர்கள் மறைமுக நிகழ்ச்சி நிரலில் வடகிழக்கிலே தமிழினத்தை அவர்களது கலை கலாச்சாரத்தை ஒழிக்கும் ஒரு வேலைப்பாடாகவே இந்த வெடுக்குநாரிமலை சம்பவத்தை நாங்கள் பார்க்கின்றோம். உண்மையிலே ஜனாதிபதி அவர்கள் தற்போது கடந்த பாராளுமன்றத்திலும் கூறுகின்றார், 13வது திருத்தச் சட்டத்தை முழுமையாக அமுல்படுத்த வேண்டும்,
ஆனால் போலீஸ் அதிகாரத்தை பற்றி நாங்கள் தற்போது பேச வேண்டிய தேவையில்லை என்று. எந்த ஒரு அதிகாரங்கள் பரவலாக்கப்பட்டு ஒரு அரசு தன்னுடைய கடமைகளை சரிவர செய்ய வேண்டுமென்றால் அந்த அரசுக்கு போலீஸ் காவல்துறையினர் இருக்க வேண்டும் என்பது மரபு. ஏனென்றால் அந்த அரசாங்கத்தினால் உருவாக்கப்படும் சட்டங்களை அல்லது அரசியல் அமைப்பை பாதுகாப்பதற்கு பொறுப்பானவர்கள் காவல்துறையினர். அதேபோன்று வடகிழக்கு பிரச்சினைக்கு 13வது திருத்தச் சட்டத்தின் ஊடாக ஒரு நிரந்தரமான தீர்வை கொடுக்க வேண்டுமென்றால் காணி அதிகாரம் மற்றும் பல அதிகாரங்கள் இருக்கும்போது தற்போது வடுக்கனாரி மலையிலே இந்த பிரச்சனை வந்திருக்கின்றது. அதற்கு முதல் பல பிரதேசங்களிலே இப்படியான பிரதேசங்கள் இருக்கின்றது. நீதிமன்ற கட்டளைகளை மீறி புத்தபிக்குகளும் அல்லது தொல்பொருள் திணைக்களமோ வேறு ஏதாவது சக்திகளோ அந்த நீதிமன்ற கட்டளையை மீறும்போது அந்த நீதிமன்ற கட்டளையை பாதுகாக்க வேண்டியவர்கள் போலீசார். மாகாணத்திற்கு அதிகாரத்தை கொடுத்ததன் பின்பு அந்த மாகாணத்திற்குள்ளே சில நீதிமன்றங்களும் வருகின்றது. அந்த நீதிமன்றங்கள் பிறப்பிக்கும் ஆணையை அந்த மாகாணத்திற்கு போலீஸ் அதிகாரம் இல்லாது விட்டால் மத்திய அரசாங்கம் நிறைவேற்றாது. அதுதான் கடந்த காலங்களில் நடைபெற்றது, தற்போதும் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. எனவே உண்மையிலேயே ஒரு நிரந்தரமான தீர்வு, அரசியல் தீர்வு இந்த நாட்டிற்கு தேவை என்றால், இந்த நாடு எதிர்காலத்திலே பொருளாதார ரீதியாக முன்னோக்கி பயணிக்க வேண்டுமென்றால், இந்த நாட்டிலே சுவிட்சம் நிலவ வேண்டுமென்றால், இனாக்கியம் நிலவ வேண்டுமென்றால் அதிகாரங்கள் பரவலாக்கப்பட்டு போலீஸ் அதிகாரம் உட்பட இந்த நாடு எதிர்காலத்தில் சுவிட்சமானாக மாறுவதற்கு ஆவணை செய்ய வேண்டும். தற்போதைய வெளிநாட்டு அமைச்சர் பல நாடுகளுக்கு சென்று வருகின்றார். கடந்த பாராளுமன்றத்திலே அவர் ஆற்றிய உரையை நாங்கள் வரவேற்கின்றோம். அவர் உணர்ந்திருக்கின்றார். அவர் உண்மையிலேயே கோட்டபாயாவினால் அரசியலுக்குள் இழுத்து வரப்பட்டவர். கோட்டபாய ராஜபக்சவின் தனிப்பட்ட ஆஸ்தான சட்டத்தரணியாக இருந்தவர். தற்போது வெளிநாட்டு அமைச்சராக இருக்கின்றார். அவருடைய கூற்று வரவேற்கத்தக்கது. அதை ஏனைய அரசியல்வாதிகள் ஜனாதிபதி உட்பட புரிந்து கொள்ள வேண்டும். தமிழர்கள் சமஷ்டியை கோருவதற்கு உரித்துடையவர்கள், தகுதியுடையவர்கள் என்று கூறியிருக்கின்றார். சமஷ்டி அதிகார பரவலாக்கல் இந்த நாட்டிலே நடக்குமாக இருந்தால் நாடு பிளவுபடும் என்று கூறுபவர்கள் உணர வேண்டும். வெளிநாட்டு அமைச்சர், இந்த நாட்டின் வெளிநாட்டு அமைச்சர் கூறுகின்றார், அதிகார பரவல் ஊடாக இந்த நாடு பிரிவுபடும் என்பது பொய்யானது, அதிகாரங்களை பரவலாக்கலாம். அதற்கு அவர் பல உதாரணங்களை காட்டியிருக்கின்றார். சுவிட்சர்லாந்தை காட்டியிருக்கின்றார். இலங்கை ஒரு சிறிய நாடு, இங்கு அதிகாரங்களை பரவலாக்க முடியாது என்பவர்களுக்கும் ஒரு கருத்தை கூறியிருக்கின்றார். பெல்ஜியம் இலங்கையை விட சிறிய நாடு, ஆனால் அங்கு அதிகாரங்கள் பகிரப்பட்டு இன்று பெல்ஜியம் வளர்ச்சியடைந்த ஒரு நாடாக ஐரோப்பாவிலே இருக்கின்றது. எனவே இலங்கையை பொறுத்த மட்டிலே அதிகாரங்களை பரவலாக்கி மாகாணங்களுக்கு பூரணமான அதிகாரங்களை கொடுத்தால் இந்த நாடும் புலம்பெய தேசத்து தனவந்தர்கள், தமிழ் புலம்பெய தேச தமிழர்கள் இந்த நாட்டிலே வந்து முதலிடுவதற்கு தயாராக இருக்கின்றார்கள். அதிகாரங்கள் பரவலாக்கப்படாமல் அவர்களது முதலீடுகளுக்கு பாதுகாப்பில்லாமல் அவர்கள் எக்காரணம் கொண்டும் வரமாட்டார்கள். வருகின்ற ஒரு சிலரை கூட புலி பினாமிகள், புலியை பின்பற்றுபவர்கள், தமிழீழ விடுதலை புலிகள் என்று கூறும் அளவிற்கு தான் இந்த நாட்டின் அரசியல்வாதிகள் இருக்கின்றார்கள். ஒரு தமிழர் லைக்கா நிறுவனத்தின் உரிமையாளர் ஸ்ரீலங்கா டெலிகாமை தனியார் மயப்படுத்துவதற்கு அரசாங்கம் எத்தனிக்கும் போது அவர் அந்த லைக்கா நிறுவன
உரிமையாளர் அதை வாங்குவதற்கு முயற்சிக்கும் போது தமிழர் என்பதற்காக அதை கொடுக்கக்கூடாதென்று கூறும் அரசியல்வாதிகள் இந்த நாட்டில் இருந்தால் இந்த நாடு எக்காலத்திலும் உருப்படாது. தூய்மையான அரசியலுக்காக ஒன்றிணைவோம் என்னும் தொனிப்பொருளில் மார்க்12 இயக்கத்தின் ஏற்பாட்டில் தூய அரசியலுக்கான விழிப்புணர்வை ஏற்படுத்தும் பதாதைகளை பொது இடங்களில் காட்சிப்படுத்தும் நிகழ்வு இன்று மட்டக்களப்பில் முன்னெடுக்கப்பட்டது. தேசிய மட்டு மார்ச் 12 இயக்கமானது எதிர்வரும் காலங்களில் நடைபெறவுள்ள தேர்தல்களை கருத்தில் கொண்டு தூய அரசியலுக்காக அரசியல் ஆட்சியாளர்களை உருவாக்கும் நோக்குடன் தூய்மையான அரசியலுக்காக ஒன்றிணைவோம் எனும் தொனிப்பொருளில் விழிப்புணர்வு பதாகையினை பொது இடங்களில் காட்சிப்படுத்தும் செயற்திட்டத்தினை மாவட்ட ரீதியாக இன்று நாடளாவிய ரீதியில் முன்னெடுத்துள்ளனர். அதனை முன்னிட்டு மட்டக்கிழப்பு மாவட்டத்துக்கான நிகழ்வு இன்று மட்டக்கிழப்பு மாவட்ட செயலகத்துக்கு முன்பாக இடம்பெற்றது. மார்ச் 12 இயக்கத்தின் இணைப்பாளர் சபா சிவயோகநாத் தலைமையில் மட்டக்களப்பு மாவட்ட செயலக வளாகத்துக்கு முன்பாக இடம்பெற்ற நிகழ்வை தொடர்ந்து தூய அரசியலுக்காக அரசியல்வாதிகள் எனும் கருப்பொருளுக்கு அமைவாக கருத்து பகிர்வு நிகழ்வுகள் இடம்பெற்றன. குற்றச்செயலுக்காக தண்டிக்கப்பட்டவர்கள், போதைப் பொருள் பயன்படுத்துபவர்கள், அதனை பிறர் பயன்படுத்துவதற்காக தூண்டுபவர்கள் போன்றவர்களை வேட்பாளர்களாக நியமிக்கக்கூடாது. பெண்கள் இளைஞர்களின் பிரதிநிதித்துவத்தை அதிகரிக்கத்தக்க வகையில் வேட்பாளர்கள் தெரிவு செய்யப்பட வேண்டும் என்பது உள்ளிட்ட 8 விடயங்களை மார்ச் 12 இயக்கம் பிரகடனப்படுத்தியுள்ள அளவுகோள்களாகும். யாழ்ப்பாண கடற்பகுதிக்குள் அத்துமீறி நுழையும் இந்தியன் ரோடர் படைகளை தடுத்து நிறுத்துமாறு கோரி இன்று செவ்வாய்க்கிழமை தீபக பகுதி தெற்கு வேலினை பிரதேச கடற்தொழிலாளர் கூட்டுறவு சங்கங்களின் சமாசம் யாழ்ப்பாண இந்திய துணை தூதர்களிடம் மகஜர் கையளித்ததுடன் கண்டன போராட்டத்தையும் முன்னெடுத்தனர். குறித்த மகஜரில் தெரிவிக்கப்பட்டதாவது, தொடர்ச்சியாக இந்திய அத்துமீறிய ரோலார் படகுகளினால் தொடர்ச்சியாக எமது வாழ்வாதாரங்கள் அளிக்கப்பட்டு வருகின்றது. இந்திய அத்துமீறிய ரோலார் படகுகளை தடுத்து நிறுத்துமாறு இலங்கை மற்றும் இந்திய அரசு உயர்மட்டம் வரை மகஜர்களை கையளித்தது மட்டுமல்லாது கண்டன போராட்டங்களையும் மேற்கொண்டோம். ஆனால் நமது கோரிக்கை தொடர்பில் இந்திய அரசு உயர்மட்டம் இதுவரை சாதகமான பதில் எதுவும் வழங்கவில்லையாகவே எமது கோரிக்கை அடங்கிய மகஜருக்கு நடவடிக்கை எடுக்குமாறு யாழ்ப்பாண இந்திய துணை தூதரகத்திடம் வழங்கியுள்ளோம். எமது மகஜருக்கான பதிலை இம்மாதம் 25ஆம் தேதிக்கு முன்னர் வழங்குமாறு கோரிக்கை விடுத்துள்ள நிலையில் வழங்காத சந்தர்ப்பத்தில் 25ஆம் தேதிக்கு பின்னர் மாபெரும் போராட்டம் ஒன்றை மேற்கொள்வதற்காக திட்டமிட்டுள்ளோம் என குறித்த மகஜரில் குறிப்பிடப்பட்டுள்ளது. குறித்த கண்டன போராட்டத்தில் அடிக்காதே அடிக்காதே, மீனவர் வயிற்றில் அடிக்காதே, இந்திய அரசே தமிழக ரோலரை தடுத்து நிறுத்து, தொப்புள் கோடி உறவே நமது கடல் வளத்தை அளிக்காதே என்ற வாசகங்களை ஏந்தியவாறு கண்டன போராட்டமானது முன்னெடுக்கப்பட்டது. குறித்த போராட்டத்தில் தீவகம் தெற்கு கூட்டுறவு சமாசங்களின் தலைவர் ஆறுமுகம் கனகசபை, யாழ் மாவட்ட கிராமிய கடற்தொழிலாளர் கிராமிய கூட்டுறவு சங்கங்களின் தலைவர் செல்லதுரை நற்குணம், யாழ் மாவட்ட கடற்தொழிலாளர் கூட்டுறவு சங்கங்களின் சமாசங்களின் சம்மேளன தலைவர் ஸ்ரீ கந்தவில், புனித பிரகாஷ் மற்றும் யாழ் மாவட்ட கடற்தொழிலாளர் கூட்டுறவு சமாசங்களின் உபத்தலைவர் ஆந்தோணிப்பள்ளி பிரான்சிஸ் ரத்னகுமார் உட்பட மீனவ பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர். ஆந்தோணிப்பள்ளி பிரான்சிஸ் ரத்னகுமார், யாழ் மாவட்ட சமேளனத்தின் உபாதலைவர். இப்போ நாங்கள் கடைசியாக ஒரு போராட்டம் செய்ய போகிறோம், அதில் சில உயிரிழப்புகளும் பெறலாம். நாங்கள் அந்த போராட்டத்தில் செய்து கொண்டிருக்க போலீஸ்காரரும் எங்களுக்கு மண்டை உடைக்கலாம், கண்ணீர் பூவை குண்டு அடிக்கலாம், மற்றது தண்ணியை கொண்டு அடிக்கலாம், கைது செய்யலாம், அதையெல்லாம் ஏற்றுக்கொள்வோம். என்னென்னா அது எங்களோட இலங்கை போலீஸ் எங்களோட உறவுகள் என்ற ரீதியில் நாங்கள் அதை ஏற்றுக்கொள்வோம். ஆனால் அந்நியனால் நாங்கள் நித்தம் நாங்கள் செத்து கொண்டிருக்கிறோம். அதை விட இவையிட்டே நாங்கள் அடி வாங்கி சாகிறது நல்லொரு விஷயம். அதைத்தான் இந்த மாத கடைசிக்கு நாங்கள் செய்ய போகிறோம். அதில் எங்களோட பத்திரிகையாளர் நண்பர்கள்லாம் இந்த விஷயங்களை வெளியில் கொண்டுருவோம். அதைத்தான் நாங்கள் உங்கள்கிட்ட கேட்டுக்கொள்ளுகிறோம். இந்த மாதம் முடிகிறதுக்கிடையில் நல்லொரு ஆர்ப்பாட்டம் ஒன்று நடக்க போகுது, அதில் இழப்புகளும் வந்தாலும் வரும். அதை நீங்கள் சிந்திச்சு இந்த ஊடகவியலாளர் நீங்கள் எல்லா நாடுகளுக்கும் தெரிவித்து எல்லா இடங்களுக்கும் இதை சொல்லுவீங்களான்னு நான் நம்புகிறேன். வெடுக்கனாரி மலையில் கடந்த சிவராத்திரி தினத்தன்று இடம்பெற்ற சம்பவங்கள் தொடர்பான விசாரணைகளை மேற்கொள்வதற்கு விசேட குழு ஒன்று அமைக்கப்பட உள்ளதாக அமைச்சர் டாக்டர் தேவானந்தா தெரிவித்துள்ளார்.
இந்து சைவ மக்களின் விசேட வழிபாட்டிற்குரிய சிவராத்திரி தினத்தில் வெடுக்கனாரி மலையில் இடம்பெற்ற சம்பவங்கள் தொடர்பான விசாரணைகளை மேற்கொள்வதற்கு விசேட குழு ஒன்று அமைக்கப்பட வேண்டும் என்று அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தாவினால் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு கோரிக்கை விடுக்கப்பட்ட நிலையில் அதனை ஜனாதிபதி ஏற்றுக்கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் குறித்த சம்பவம் தொடர்பான உண்மைகளை கண்டறிந்து தேசிய நல்லிணக்கத்துக்கு இடையூறுகளை ஏற்படுத்தும் வகையிலான செயற்பாடுகள் எதிர்காலத்தில் நடைபெறாத வகையில் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் எனவும் அமைச்சரினால் வலியுறுத்தப்பட்டது. கடந்த 8ஆம் திகதி இரவு நேர சிவராத்திரி வழிபாடுகளை மேற்கொள்வதற்கு வெடுக்கனாரி ஆதிசிவன் ஆலய நிர்வாகத்தினரால் ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டிருந்த நிலையில் நீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் இரவு நேரத்தில் பூஜை வழிபாடுகளில் ஈடுபட முடியாது என்று தெரிவித்த போலீசார் வழிபாடுகளை தடுத்து நிறுத்தியதுடன் ஆலய நிர்வாகத்தினர் 8 பேரை கைது செய்து தொல்பொருள் சின்னங்களை சேதப்படுத்தியதாக வழக்கு தாக்கல் செய்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இந்தியாவின் முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் இருந்து விடுதலையான முருகன், ரோபர்ட் பயஸ் மற்றும் ஜெயக்குமார் இலங்கை துணை உயர்ஸ்தானிகர் ஆலயத்தில் முன்னிலைப்படுத்தப்பட உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. குறித்த இருவரும் நாளைய தினம் இலங்கை துணை உயர்ஸ்தானிகர் ஆலயத்தில் முன்னிலைப்படுத்தப்பட உள்ளதாக திருச்சி மாவட்ட ஆட்சியர் சென்னை மேல்நீதிமன்றம் இதனை தெரிவித்துள்ளார். சகல நாடுகளுக்குமான கடவுச்சூட்டை பெறுவதற்காக இலங்கை உயர்ஸ்தானிகரகத்தினால் நடாத்தப்படும் நேர்முக தேர்வில் பங்கேற்பதற்கு தமது கணவரை அனுமதிக்குமாறு மாவட்ட ஆட்சியருக்கு உத்தரவிடக் கோரி முருகனின் மனைவியான நளினி சென்னை மேல்நீதிமன்றில் நீதி பேராணை மனு ஒன்றை தாக்கல் செய்துள்ளார். இதன் அடிப்படையில் குறித்த மனு இன்றைய தினம் மீண்டும் சென்னை மேல்நீதிமன்றில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது இந்து சமயத்தவர்களின் உணர்வுகளை சிதைக்கும் செயற்பாடுகளை இனிவரும் காலங்களில் பார்த்துக் கொண்டிருக்க முடியாது என தமிழர் ஐக்கிய சுதந்திர முன்னணியின் உபத்தலைவரும் கருணா அம்மான் படையணியின் தலைமை ஒருங்கிணைப்பாளருமான ஜியா சரவணன் தனது கண்டனத்தை வெளிப்படுத்தியுள்ளார். வடுக்குநாரி மலையில் உள்ள ஆதிலிங்கேஸ்வரர் ஆலயத்தில் கடந்த சிவராத்திரி தினத்தன்று நீதிமன்ற அனுமதியுடன் பூஜை வழிபாடுகளில் ஈடுபட சென்ற பக்தர்களுக்கு போலீசாரால் இடையூறு விளைவிக்கப்பட்ட சம்பவம் தொடர்பில் இன்றைய தினம் வெளியிட்டுள்ள அறிக்கையிலேயே தமது கண்டனத்தை தெரிவித்துள்ளார். மக்களின் பாதுகாவலர்களாக நிற்க வேண்டிய போலீசாரே மக்களையும் அவர்களின் உணர்வுகளையும் புண்படுத்தும் வகையில் மிக கொடூரமாக நடந்து கொண்டது எமக்கு அதிர்ச்சியையும் கோபத்தையும் ஏற்படுத்தியிருந்தது. இதேபோன்ற செயற்பாடுகள் பரவலாக எமது வணக்கத்தலங்களில் இந்து சமயத்தவர்களின் உணர்வுகளை சிதைக்கும் நோக்கில் நடந்து வருவதனை இனி வரும் காலங்களில் பார்த்து மௌனித்திருக்க மாட்டோம். வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள், வன்னி மாவட்ட புத்திஜீவிகள் ஏன் இதற்கான ஒரு எதிர்வினையை நடவடிக்கை எடுக்கவில்லை என்பது கவலைக்குரிய விடயமாக இருக்கின்றது. மதங்களை சட்டங்களை மக்களின் உணர்வுகளுக்கு மதிப்பளிக்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். வருடத்திற்கு ஒரு தடவை வெறும் சிவராத்திரி தினத்தை நினைவு கூறுவதற்கு மக்களுக்கு அனுமதி தர வேண்டும். இதற்கு பதிலாக பரவலாக சிவதலங்களில் போலீசாரால் ஏற்படுத்தப்பட்டு வந்த வன்முறைகளை மிகவும் வன்மையாக கண்டிப்பதோடு இதன் பின்னணியில் புத்தபிக்குகள் இருப்பது மிகவும் வேதனை அளிக்கின்றது. மேலும் போலீசார் நீதிமன்ற உத்தரவுகளுக்கு கூட மதிப்பளிக்காது பௌத்தபிக்குகளின் உத்தரவுகளுக்கே பாதுகாப்பு தரப்பினரால் நடைமுறைப்படுத்தப்படுவதாகவும் தமிழர்களுக்கு எதிராக சிங்கள இனவாத வன்முறையை தூண்ட முயற்சிப்பது போலுள்ளது எனவும் தெரிவித்துள்ளார். சைபர் குற்ற விசாரணை மற்றும் செயற்கை நுண்ணறிவு தொடர்பான விசேட பயிற்சியினருக்காக இலங்கை போலீஸ் அதிகாரிகள் 20 பேர் கொண்ட குழு இந்தியா சென்றுள்ளது. அவர்கள் இந்தியாவின் ஹைதராபாத்தில் உள்ள மத்திய துப்பறியும் பயிற்சி நிறுவனத்தில் அதாவது CTDIL பயிற்சி பெறுவார்கள். குறித்த குழுவினர் கடந்த 3ஆம் திகதி இந்தியாவுக்கு புறப்பட்டு சென்றதாக இலங்கை காவல்துறை தெரிவித்துள்ளது. இந்த குழுவில் ஒரு சிரேஷ்ட காவல்துறை அத்தியட்சகர், 2 உதவி காவல்துறை அத்தியட்சகர் மற்றும் 17 காவல்துறை பரிசோதகர்கள் அடங்குவார்கள். அவர்கள் எதிர்வரும் 16ஆம் திகதி சனிக்கிழமை நாட்டுக்கு திரும்ப உள்ளார்கள். பொது பாதுகாப்பு அமைச்சர் திரான் அலர்ஸ் மற்றும் காவல்துறை மாதிபர் தேசபத தென்னகோனாக்கியோரின் ஆலோசனை மற்றும் வழிகாட்டல்களின் கீழ் இக்குழுவினர் சம்பந்தப்பட்ட பாடநெறிக்காக சென்றுள்ளனர். முன்னாள் ஜனாதிபதி கோட்டபய ஆட்சிக்கு வருவதற்காக நடாத்தப்பட்ட உயிர்த்த நாயுடு தாக்குதல் சதி நடவடிக்கை தொடர்பில் அவரது நூலில் குறிப்பிட மறந்துவிட்டாரா என வடக்கு மாகாண சபை முன்னாள் உறுப்பினர் சபா குகதாஸ் கேள்வி எழுப்பியுள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், அண்மையில் முன்னாள் ஜனாதிபதி கோட்டபய வெளியிட்ட நூலில் தன்னை ஆட்சியில் இருந்து வெளியேற்ற சர்வதேச சதி நடைபெற்றதாக குறிப்பிட்டுள்ளார். அவர் கூறும் சர்வதேச சதியில் ஈடுபட்ட நாடுகள் தொடர்பில் வெளிப்படையாக பதிவு செய்ய தவறிவிட்டார் என்ற பெரும் விமர்சனத்துக்கு அப்பால் ரஷ்ய தூதரகமானது சதியை ஏற்படுத்திய நாடுகளை குறிப்பிட வேண்டும் என தமது கருத்தை பதிவு செய்துள்ளது. கர்தினால் ரஞ்சித் ஆண்டகை தொடர்ந்து குறிப்பிடும் விடயம் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் கோட்டபய ஆட்சிக்கு வருவதற்காக நடத்தப்பட்ட சதி நடவடிக்கை என்றும் அதன் பின்னணியில் சர்வதேச
அனுமதி இருப்பதாகவும் கூறி வருகின்றார். மேலும் பாதிக்கப்பட்டவர்களுக்கான நீதிக்காக ஐக்கிய நாடுகள் சபையின் கதவுகளையும் தட்டியிருக்கின்றார். இந்த சர்வதேச சதி தொடர்பில் கோட்டாவின் நூல் குறிப்பிட மறந்துவிட்டதாம். இலங்கையில் ஆட்சிக்கு வரும் அதிபர்கள் எல்லோரும் சர்வதேச நாடுகளின், குறிப்பாக பூகோள நாடுகளின் உதவியுடன் வந்துள்ளதுடன் எதிர்காலத்திலும் இது தொடரும். இதனை தடுக்க ஒரே வழி தேசிய இனப்பிரச்சினைக்கு தீர்வு காண்பதுதான். ஆனால் ஆட்சிக்கு வர துடிக்கும் பேரினவாத கட்சிகள் இதனை விரும்ப மாட்டார்கள். இதனையும் தாண்டி நாட்டின் நிரந்தர அமைதிக்கும் உள்நாட்டில் சர்வதேச சதிகளை அல்லது ஆதிக்கங்களை கட்டுப்படுத்த சகோதர இனங்களின் அபிலாஷைகளை மதித்து அதிகாரங்களை பகிர்வதே நாடு முன்னோக்கி செல்ல வழி திறக்கும் என அவர் தெரிவித்துள்ளார். ஐக்கிய குடியரசு முன்னணியின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான பாட்டாளி சாம்பிகரணபக்க இந்தியாவுக்கு உத்தியோகபூர்வ பயணம் ஒன்றை மேற்கொண்டுள்ளார். மக்கள் விடுதலை முன்னணி தலைமையிலான தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுரகுமார் திசநாயக்கு அண்மையில் இந்தியாவுக்கு உத்தியோகபூர்வ பயணம் ஒன்றை மேற்கொண்ட நிலையிலேயே பாட்டாளி சாம்பிகரணபக்க இந்த பயணத்தை மேற்கொண்டுள்ளார். இந்தியாவின் மிசோரம் சர்வதேச பல்கலைக்கழகத்தின் அழைப்பின் பேரில் ஐக்கிய குடியரசு முன்னணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான பாட்டாளி சாம்பிகரணபக்க இந்தியாவுக்கு பயணம் ஒன்றை மேற்கொண்டுள்ளார். இந்த பல்கலைக்கழகத்தில் நடைபெறவுள்ள சுற்றுச்சூழல் மற்றும் நிலையான வளர்ச்சி குறித்து அறிஞர் மாநாட்டில் பாட்டாளி சாம்பிகரணபக்க உரையாற்ற உள்ளார். இதனைத் தொடர்ந்து புதுடெல்லியில் அவர் சில நாட்கள் தங்கியிருந்து இந்தியாவின் சில முக்கிய தரப்பினரை சந்தித்து பேச்சுக்களை முன்னெடுக்க உள்ளதாகவும் தகவல் அறிந்த வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. மக்கள் விடுதலை முன்னணி தலைமையிலான தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுரகுமார் திசநாயக்கு அண்மையில் இந்தியாவுக்கான அரசியல் பயணத்தை மேற்கொண்டிருந்த நிலையில் தற்போது பாட்டாளி சாம்பிகரணபக்க குறித்த பயணத்தை மேற்கொண்டுள்ளமை அரசியல் வட்டாரங்களில் பெரும் பேசுபொருளாக மாறியிருக்கின்றது. இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்டுள்ள கடற்தொழிலாளர்கள் அவர்களின் மீன்பிடி படகுகள் உடனடியாக விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் எஸ் ஜெய்சங்கருக்கு முதல்வர் மு க ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார். இதுகுறித்து மத்திய அமைச்சருக்கு அவர் நேற்று எழுதிய கடிதத்தில் கூறியிருப்பதாவது, இலங்கை கடற்படையினர் கடந்த மார்ச் 10 இரண்டு வெவ்வேறு சம்பவங்களில் 3 மீன்பிடி விசைப்படகுகளை சிறைப்பிடித்துள்ளனர். அத்துடன் 22 கடற்தொழிலாளர்களை கைது செய்திருக்கிறார்கள். இது நமது நாட்டு கடற்தொழிலாளர்களின் நலனை பாதிக்கும் பெரும் கவலைக்குரிய சம்பவம். எனவே தாங்கள் இதில் உடனடியாக தலையிட வேண்டும். நமது கடற்தொழிலாளர்கள் பல தலைமுறைகளாக நம் நாட்டுக்கு அருகில் உள்ள கடற்பரப்பில் பாரம்பரியமாக மீன்பிடித்து வருகின்றார்கள். மீன்பிடி தொழில்தான் அவர்களது வாழ்வாதாரமாக உள்ளது. சமீப காலமாக அவர்கள் இலங்கை கடற்படையினரால் துன்புறுத்தப்படுவதும் கைது செய்யப்படுவதும் அவர்களது மீன்பிடி படகுகள் சிறைப்பிடிக்கப்படுவதும் அதிகரித்து வருவது கவலை அளிக்கின்றது. இத்தகைய கைது நடவடிக்கைகளால் பாதிக்கப்படும் கடற்தொழிலாளர்களுக்கும் அவரது குடும்பத்தினருக்கும் இது பெரும் துயரை ஏற்படுத்துவது மட்டுமல்லாமல் கடற்தொழிலாளர்களின் வாழ்வாதாரத்தையும் பாதிக்கின்றது. எனவே உணர்வு பூர்வமான இந்த பிரச்சினையின் தன்மையை கருத்தில் கொண்டு கடற்தொழிலாளர்களையும் அவர்களது மீன்பிடி படகுகளையும் உடனடியாக விடுவிக்க விரைவாகவும் தீர்க்கமாகவும் நடவடிக்கை எடுக்க வேண்டும். இவ்வாறாக கடிதத்தில் முதல்வர் தெரிவித்துள்ளார். இத்துடன் ஜெஃப்னா கலரியின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றது. மேலும் செய்திகளை அறிந்து கொள்ள எமது இணையதள பக்கமான www.jeffnakalari.lk என்ற இணையதளத்துடன் இணைந்திருங்கள்.